ஆராய்ச்சி படிப்புகள் தொடங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகத்தின் முன்பு நடந்த போராட்டத்தின் போது அரசை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை ரத்து செய்வது, அரசாணை எண் 92 அமல்படுத்துவது, தமிழ் மற்றும் கணினி பாடப்பிரிவுக்கான ஆராய்ச்சி படிப்புகளை தொடங்குவது என்பது உள்ளிட்ட அடுக்கடுக்கான கோரிக்கைகளை மாணவர்கள் முன்வைத்தனர். அதேபோன்று அரசு கல்லூரியில் படிப்பு முடித்த மாணவர்களுக்கு காலதாமதம் பட்டம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் துறைக்கும் கணினி துறைக்கும் எம்ஃபில் வகுப்பிற்காக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு 2 மாத காலம் ஆகின்றது. ஆனால் இதுவரை பல்கலைக்கழக நிர்வாகமானது அதை செவிசாய்க்காமல் கிடப்பில் போட்டுள்ளது. அதனால் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு தொகையை கட்டிவிட்டு இன்றைக்கு படிப்பு தொடர முடியாத அவர நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இதையும் கவனத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் இந்த மாணவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம்.